ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் மகாபெரிவா காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துருந்தார். ஒரு பக்தை அடிக்கடி ஸ்ரீமடத்துக்கு தரிசனத்துக்காக வருவா. அதனால் மடத்தில் இருந்த எல்லாருக்குமே அவளை நன்னா தெரியும். ஒரு தடவை அந்த பெண்மணி தரிசனத்துக்காக வந்தப்போ வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள்னு ஒரு பக்தர் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பெண்மணி அந்த சாஸ்திரிகள் கிட்ட குசலம் விசாரிச்சுட்டு பெரியவா கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறதா சொன்னான். என்ன கேள்வின்னு கேட்டால், எங்கள் வீட்டு புளிய மரம் 4 வருஷமாக காய்க்கலை, என்ன காரணம்னு கேட்கணும்னு சொன்னான். சாஸ்திரிகளுக்கு கோபம் வந்தது. பெரியவா கிட்ட ஆன்மீக விஷயங்கள், பூஜை புனஸ்காரம் பற்றியெல்லாம் கேட்கலாம், உங்கள் வீட்டு புளிய மரம் காய்க்காததை பற்றி எல்லாமா கேட்பா, இதை பற்றியெல்லாம் பேசாதேன்னு கண்டித்தார். பெரியவா பக்கத்தில் இருந்த இன்னொரு சிஷ்யர்கிட்ட, அந்த அம்மா என்ன சொல்கிறான்னு கேளுன்னார் பெரியவா. அவர் வந்து என்ன விஷயம்னு கேட்டுட்டு போய், அவங்க தோப்பில் 4 வருஷமாக புளிய மரம் எல்லாம் காய்க்கலையா அப்படின்னு சொன்னார். அதுக்கு பெரியவா, புளிய மரத்து பிசாசு பற்றி கேள்விப்பட்டிருக்காளான்னு கேட்டுண்டு வா அப்படின்னார். கேள்விப்பட்டிருக்கேன், தோப்பு புளிய மரங்களில் பிசாசு இருக்கிறதா ஊர்க்காரா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அந்த பெண்மணியோட குடும்பத்தில் ஒரு பெண்மணி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டுருக்கா, இந்த விவரம் அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு கேளு. கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா, என் மாமனாரோட அப்பா தன்னோட மூத்த சம்சாரத்தை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காராம். இம்சை தாங்காமல் அந்த அம்மா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டுட்டாளாம். இந்த விஷயம்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னு அந்த அம்மையாரோட வந்தவா எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் அவமானமாகவும் இருந்தது. உடனே பெரியவா அப்போ பிரசித்தமாக இருந்த ஒருத்தர்கிட்ட போய் பரிகாரம் பண்ணிட்டு ராமேஸ்வரத்தில் தில ஹோமம் பண்ண சொன்னார். இதையெல்லாம் செஞ்சதும் புளிய மரம் காய்க்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் முதல் உழுக்கல்லேருந்து அந்த பெண்மணி ஒரு கூட புளியம்பழம் கொண்டு வந்து பெரியவா முன்னாடி வச்சா. பெரியவா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார். அப்போ சொன்ன பெரியவா, வீட்டில் துர்மரணம் நடந்திருந்தாலோ இல்லை துர்சக்திகள் நடமாடினாலோ திலஹோமம் பண்ணணும், அது ரொம்ப நல்லது. அப்படி திலஹோமம் எல்லாம் பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்னா குலதெய்வத்தை வேண்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு பசுக்கு தானம் கொடுக்கணும், அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற துர்சக்திகள் எல்லாம் ஓடி போயிடும்னு சொன்னாராம். இப்படி செய்கிறதுனால துர்மரணமாகி தவிக்கக்கூடிய ஆவி மேல் லோகத்துக்கு நல்லபடியாக போய் சேரும்னு பெரியவா சொன்னார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.